ரெண்டு நாள் கழிச்சு அவங்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அந்த அந்த நேரத்தில் தான் வந்து அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசினார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாவட்டம். அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார். இது நேற்று நாங்கள் பேசலை, நாங்கள் ரெகுலராக சந்திப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுகிறது உண்மை தான், நான் அதை தெளிவாக சொன்னேன். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேச மாதிரி நீங்கள் போடுறீங்க. நான் பேச அந்த காலகட்டத்தில் பத்து நாள் முன்னே பேசுனது உண்மை தான். அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டு அவங்க என்கிட்ட பேசலை. அது அனங்க முருகேசு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அவர் முன்னே பேச தெரியாது. என்கிட்ட என்ன பேச போகிறார் அவர்? வேற ஒன்றும் பேசல. என்னோடு நான் பேசுகிற பொழுது இவங்க ரெண்டு பேரும் கூட வச்சுக்கிட்டு தான் பேசினேன். நான் தனியாக கூட பேசலை. ஆகையினால இதை அவர் மறுக்கிறாருன்னா நேர்த்தான் மறுத்துருக்கலாம், இங்கேயே சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்கே பிரஸ்காரம் பார்த்த உடனே கேட்டாங்க, எங்கே வந்தீங்கன்னா சொன்னாங்க, நான் அரசியல் பேச வரல, தனிப்பட்டு பேச வரலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.